हेलो फ्रेंड्स, वेलकम टू वीएम लिटरेसी चैनल। இன்னைக்கு நம்ம சேனல்ல 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டேர்ம் 1 எக்ஸசைஸ் 1.5ல क्वेश्चन நம்பர் 8 பார்க்கலாம். During a drought, the water level in a dam fell 3 inches per week for 6 consecutive weeks. What was the change in the water level in the dam at the end of this period? So இங்க வறட்சியின் காரணமாக இந்த டேமில் வாட்டர் லெவல் ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ எப்படி ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா, பர் வீக் ஒரு வாரத்துக்கு 3 inches வந்து குறையுது, சரியா? ஸோ வறட்சியின் காரணமாக அதனுடைய டேமுடைய தண்ணியோட லெவல் வந்து எப்படி குறையுது, ஒரு வாரத்துக்கு 3 inches வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா, ஃபார் 6 கன்சிக்யூட்டிவ் வீக்ஸ். கன்சிக்யூட்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம், அடுத்தடுத்த தொடர்ந்து 6 வாரங்களுக்கு இதே ப்ராசஸ் தொடர்ந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா, வாட் வாஸ் அ சேஞ்ச் இன் த வாட்டர் லெவல் இன் த டேம். ஸோ அங்கே அந்த டேமில் வாட்டர் லெவலில் என்ன சேஞ்சஸ் நடக்கும் அட் த எண்ட் ஆஃப் திஸ் பீரியட். ஸோ இந்த 6 வாரங்கள் கழித்து என்ன அங்கே சேஞ்சஸ் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ தொடர்ந்து 6 வாரங்களாக ஒவ்வொரு வாரத்துக்கும் 3 inches வந்து வாட்டர் லெவல் வந்து குறைஞ்சிட்டே வந்திருக்கு, சரியா? ஸோ டோட்டலாக 6 வாரம் கழித்து வாட்டர் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம், சரியா? ஸோ கிவன் வேல்யூஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க க்வெஸ்சனில், வாட்டர் லெவல் ஃபால் பர் வீக். ஸோ ஒவ்வொரு வாரமும் வந்து வாட்டர் லெவல் என்ன ஆகிட்டே இருக்குது, 3 inches வந்து குறைஞ்சிட்டே இருக்குது. ஸோ இங்கே குறைஞ்சிட்டே இருக்குது அப்படின்னா மைனஸில் எழுதணும் இல்லையா? ஸோ நெகட்டிவ் நம்பர் 3 inches, -3 inches வந்து நமக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு எழுதணும், சரியா? தென் நாம் ஃபைண்ட் பண்ண வேண்டிய வேல்யூ என்ன, வாட்டர் லெவல் டிக்ரீஸிங் ஃபார் 6 weeks. ஸோ கான்சிக்யூட்டிவ் 6 weeks, தொடர்ந்து 6 வாரங்களாக இதே ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா எப்படி எழுதலாம், 6 × -3. ஸோ இந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணணும். 6 × 3 = 18, ஓகேவா? +×−. ஸோ −18 inches. ஸோ -18 நமக்கு வேல்யூ வந்ததுனால ஆன்சர் லாஸ்டாக நம்ம எப்படி எழுதலாம், தேர்ஃபோர் டிக்ரீஸ் ஆஃப் 8 inches ஆஃப் வாட்டர் லெவல் அட் தி End of this period. ஓகேவா? ஸோ இதே மாதிரி 6 weeks கான்சிக்யூட்டிவாக இதே 3 inches ரெடியூஸ் ஆகிட்டே இருந்ததுன்னா எண்ட் ஆஃப் திஸ் பீரியட் எத்தனை இன்ச்சஸ் வந்து நமக்கு வாட்டர் லெவல் குறைஞ்சிருக்கும், 18 inches வந்து குறைஞ்சிருக்கும், சரியா? ஸோ இந்த க்வெஸ்சனுக்கான எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், விஎம் லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.